வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஒவ்வொரு நாளும் வேதாத்திரிய சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம், உணர்ந்தும் இருக்கிறோம். இப்போது ஐம்புலன்கள் என்றால் என்ன, அவை எப்படி தோற்றம் பெறுகின்றன, அவை எப்படி இயங்குகின்றன, அவை ஏன் இயங்க வேண்டும், புலன் அறிவு என்பது என்ன, புலன் கருவிகள் என்பவை என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஐம்புலன்களை பற்றி சற்று சிந்திக்கவும். ஐம்புலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவை தோன்றிய விதத்தை, அதாவது மூலத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் எளிதிலே விளங்கி கொள்ள முடியும். ஐம்புலன்கள் என்றால் நாம் ஈஸியாக சொல்லிடலாம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். திருக்குறளிலே கூட சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை என்ற இவை ஐந்தின் வகை தெரிவான் கட்டிய உலகு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த ஐந்து தான் ஐம்புலன்கள். இவை எவ்வாறு தோன்றின அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு பஞ்சபூதங்களின் தோற்றத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த ஐம்புலன்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். சுத்த வெளியான இறைவெளி தன்னுடைய இறக்க தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலினாலே, மேலும் மடிப்பு விழுந்து திணிவு பெறும்போது அது துகள்களாக மாறுகின்றன. அவைகளை நாம் விண் என்று சொல்கிறோம். அந்த விண்ணானது சுத்த வெளியின் சூழ்ந்தத்தக்கூடிய ஆற்றலாலே அழுத்தம் பெறும்போது மேலும் அது சுழலத் தொடங்குகிறது. இந்த விண்ணின் சுத்த வெளியோடு ஏற்படுகின்ற ஒரு உரசல் ஈர்ப்பு சக்தியாகவும் எதிர்ப்பு சக்தியாகவும் தன்மாற்றமடைந்து அதை காந்தம் என்று சொல்கிறோம். இந்த காந்தத்துடைய திணிவுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தன்மைகள் மாறும். இவற்றை நாம் தன்மாத்திரைகள் என்று சொல்கிறோம். இந்த தன்மாத்திரைகளே பொருளாகவும் நிகழ்ச்சியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தத்துவ ஞானிகளின் கருத்து. இந்த விண்துகள்கள் அழுத்தம் பெற்று காற்றாக மாறுகிறது. காற்றானது அழுத்தப்பட்டு நெருப்பாகவும் ஒளியாகவும் மாறுகிறது. இந்த நெருப்பு குளிரும்போது நீராகவும் அதனுடைய குணம் சுவையாகவும், நீரானது கெட்டிப்பட்டு நிலம் என்ற பொருளாகவும் அதிலிருந்து வாசனை என்ற நிகழ்ச்சியாகவும் தன்மாற்றம் அடைகிறது என்பது மகரிஷியின் கருத்து. இப்போது விண் என்பதை ஒரு பொருளாக கொண்டால் அதில் தன்மாத்திரையான அழுத்தத்தை நிகழ்ச்சி என்று கொள்ளலாம். காற்று என்பதை ஒரு பொருளாக கொண்டால் ஒளி என்பதை நிகழ்ச்சியாக கொள்ளலாம். நெருப்பை பொருளாக கொண்டால் ஒளி என்பதை நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீர் என்பதை பொருளாக கொள்ளும்போது சுவை என்பது நிகழ்ச்சியாகவும், நிலம் என்பதை பொருளாக கொள்ளும்போது மனம் என்ற வாசனை நிகழ்ச்சியாகவும் தன்மாற்றமடைவதை நாம் உணர்கிறோம். பஞ்சபூதங்கள் பொருளாக இருக்கின்ற வரையில் தான் தன்மாத்திரைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஜடப்பொருளாக இருக்கும் வரை உணர்வு என்கின்ற தன்மை அடங்கியிருக்கும். அவற்றிலே ஜீவன் என்ற உயிர் பெற்றதும் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து தன்மாத்திரைகள் ஜீவன்களுடைய இயல்பூக்கத்திற்கு தக்கபடி அவை
புலன் உணரும் உறுப்புகளாக தகவமைத்து கொள்கின்றன. இந்த பாயிண்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பஞ்சபூதங்களிலே இருக்கின்ற தன் மாத்திரைகள் ஜீவன்களிலே வெளிப்படும் போது அவற்றினுடைய, அதாவது ஜீவன்களுடைய இயல்பூக்கத்திற்கு தக்கபடி அந்த புலனை உணரக்கூடிய உறுப்புகள் அல்லது கருவிகளை தகவமைத்து கொள்கின்றன. அப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றவைதான் தொடு உணர்வு பெற்ற ஓரறிவு தாவரங்கள். அதில் மேலும் இயல்பூக்கம் நடைபெறும்போது சுவையுணர்வான வாய் கொண்ட புழுக்கள் உருவாகின்றன. வாசனை உணர்வை மூக்கு உணர இயல்பூக்கம் பெறும்போது மூக்கு படைத்த வண்டினங்கள் தோன்றுகின்றன. மேலும் இந்த இயல்பூக்கம் விரிவடையும் போது கண் படைத்த பாம்பு போன்ற ஊர்வன தோன்றுகின்றன. மேலும் தேவைகள் பெருக பெருக அந்த உணர்ச்சி வேகம் இயல்பூக்கம் உந்தி தள்ளும்போது ஒளியை உணரக்கூடிய கருவியான காதுகள் படைத்த விலங்குகள் தோன்றுகின்றன. இந்த ஐம்புலன்களின் உணர்வு செயல்பட்டு முழுமை நிலை பெற்றவுடன் இறைநிலை உணர்வான பகுத்தறிவு நிலை வரும்போது இந்த ஐம்புலன்களின் அனுபவ தொகுப்பான மனதை பெற்று மாண்புமிக்க மனிதனாக மனித பிறவியை பெறுகிறான். பிரபஞ்சம் கூட உயிரினங்கள் இந்த பரிணாமங்கள் என்ற நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன் என்பார் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளும் வழி வழியாய் வந்த அந்த ஐம்புலன்களின் தன்மை இருந்தாலும் அதை பிரித்துணரக்கூடிய மனம் எழுச்சி பெற்று இந்த உலகிலே வாழ முயல்கிறான். தாவர விலங்கு பதிவுகள் கருமையத்திலே பதிவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அவற்றினுடைய தன்மைகளும் அவ்வப்போது தேவைக்கேற்ப எழுச்சி பெற்று வந்து விடுகிறது. இவையே காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற ஆறு குணங்கள். அப்போது இந்த புலன்களின் அனுபவ அறிவு மேலோங்கி பகுத்தறிவு என்ற ஒன்று அடங்கிவிடுகிறது விலங்கின பதிவுகளினாலே. இதையே ஞானிகள் மாயை என்று சொல்கிறாங்க. பகுத்தறிவானது நம்முடைய உணர்வை வெல்ல வேண்டும். மகரிஷி சொல்வார், உணர்வால் அறிவை வெல்வது இயல்பு, அறிவால் உணர்வை வெல்வது உயர்வு என்பார். அறிவாலே உணர்வை வெல்லும்போது தான் புலன் கடந்த மெய்யறிவு நமக்கு தோன்றும். அந்த புலன் உணர்வினுடைய தேவைதான் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அந்த மாயையே வாழ்க்கை அல்ல என்பதையும் ஞானிகள் குறிப்பிடுகிறாங்க. எனவே ஐம்புலன்களிலே அளவும் முறையும் அவசியம் என்ற உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவாக்கி துறவு என்ற நிலையை மகரிஷி நமக்கு போதனை செய்கிறார். திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லும்போது, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கில் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்று அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே என்கிறார் திருமூலர். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, அறிவிலே முழுமை பெறாதவர் ஐந்து புலன்களையும் அடக்கு அடக்கு என்று சொல்கின்றனர். அந்த ஐந்து புலன்களை அடக்கிவிட்டால் அமரத்துவம் என்ற அந்த மூலப்பொருளை கூட நம்மால் உணர முடியாது. இந்த ஐந்து புலன்களை அடக்கிவிட்டால் ஜடப்பொருளும் மனிதனும் ஒரு நிலையை அடைந்து விடுவான். எனவே ஐந்து புலன்களையும் அதன் அளவு முறை அறிந்து பயன்படுத்தி அறிவு என்ற தெளிவை நாம் பெற வேண்டும் என்பதையே இந்த கவியிலே திருமூலர் உணர்த்துகிறார். மகரிஷியும் இதே கருத்தை நமக்கு முன்வைக்கிறார்.
இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அவற்றை கொண்டே அச்சமுற அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர்க்க வேறு வழி இல்லை. ஆதலால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுப்போம் என்கிறார். புலன்களிலே வெளியேறக்கூடிய காந்தம்தான் நமக்கு இன்ப துன்ப உணர்வை கொடுக்கிறது. அதனால் அந்த புலன்களிலிருந்து வெளியேறும் காந்தத்தின் அளவு முறையை நாம் அறிந்து முறைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு ஒழுக்க வாழ்வை வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பொருளிலே இன்பம் என்ற ஒரு மாயை மாறி சிற்றின்பம் எனப்படக்கூடிய ஒன்று பேரின்பமாக மாற வேண்டிய உணர்வை நாம் பெற வேண்டும். இதுவே ஆன்மீகத்தின் உச்சம். மாயையிலிருந்தும் மலங்களிலிருந்தும் விடுபட பழக வேண்டும். ஐம்புலன்களும் மனதை வழிநடத்தும் நிலையை மாற்றி தெளிந்த அறிவாகிய மனமே புலன்களை வழிநடத்த வேண்டும். அறிவே புலன்களை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் ஞானிகளுடைய மார்க்கம். அதனால்தான் கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிளக்கே என்று சித்தர் சொல்வது போல மாய புலன்களையெல்லாம் அறிந்து அந்த மாயையை விடுத்து தெல் அறிவிலே நல்லறிவு பெற்று இறை உணர்வே பிறவி பயன் என சங்கல்பத்தை வாழ்வின் நோக்கமாக பெற்று வாழ்வாங்கு வாழ முயல வேண்டும். மகரிஷியும் அதனால்தான் மனவளக்கலையிலே பஞ்சேந்திரிய தவம் மேலும் பல சிறப்பு தவங்களையெல்லாம் கொடுத்து அறிவை கருவினிலே இணைத்து அந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் என்பதை மகரிஷி நமக்கு போதனையாகவே கொடுத்திருக்கிறார். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம். ஏற்கனவே சொன்னது போல ஐந்து புலன்களின் மூலம் வெளியேறி அவற்றினால் உணரக்கூடிய இன்ப துன்பங்களான பேராசை, சினம், கடும் பற்று, பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பாங்கு, வஞ்சம், இந்த ஆறு குணங்களையும் சீரமைத்து நல்ல முறையிலே அறுகுண சீரமைப்பை செய்வதற்கான அகத்தாய்வையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது இந்த ஐந்து புலன்களை வைத்துத்தான் நாம் இறை உணர்வை உணர வேண்டும் என்னும்போது அந்த ஐந்து புலன்களையும் அடக்கி நாம் ஜடப்பொருளாக மாறுவதை விட அவற்றின் அளவையும் முறையையும் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்விலே எல்லா வளங்களையும் பெற்று வாழ நாம் முயல வேண்டும். இதுவரையிலே ஐம்புலன்களை பற்றிய தோற்றங்களையும் அதன் விளைவுகளையும் எப்படியெல்லாம் மகரிஷி சொல்லியிருக்கிறார் என்பதற்கான கருத்துக்களை நாம் கேட்டோம். செவிமடுத்த அன்பர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.